வணக்கம். என் பெயர் ஆர். செந்தில்குமார். நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். நேற்றைய தினம் என்னிடம் ஒரு ஜாதகம் ஒன்று வந்துச்சு. அந்த ஜாதகருடைய ஜென்ம லக்கினம் துலா லக்கினம். தற்போதைய நடப்பு லக்கினம் பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்கினம், கும்ப லக்கினமாகும். சனி பகவான் ஏழாம் இடத்துலையும் நட்சத்திர புள்ளி பூரட்டாதி மூன்றாம் பாதம் நடக்குது. அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். மேலும் சனிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இதை பார்த்தோன்னே ஜாதகர்கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு, தங்களிடம் உடல் சார்ந்த ஒரு மனம் சார்ந்த அழுத்தம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறது ஜாதகத்தை சொன்னோம். மேலும் ஒரு மன அமைதி இன்மையும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதையும் ஜாதகர்கிட்ட எடுத்துரைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் ஆமாம், அது அந்த அது அது மன இறுக்கத்தோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டார். இரண்டாவது, இந்த கும்பலக்கணம் ஏஎல்பி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதி சனி பகவ செவ்வாய் வந்து ஏஎல்பிக்கு பன்னெண்டில் இருக்கார். மேலும் செவ்வாயும் சனியும் ஆறெட்டு சஷ்டாங்கமாக இருப்பதால் நீங்கள் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தேவையற்ற ஒரு மன இறுக்கத்தையும் ஒரு அவமானத்தையும் சந்திக்க வேண்டியிருந்திருக்குமேன்னு கேட்டேன். அதுக்கு ஜாதகர் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தான். நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நான் செய்யாத ஒரு தப்புக்கு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டேன். தற்போதைய வேறொரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சம்மந்தமாக தான் அவங்கள்ட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். மேலும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஜாதகர் தற்சமயம் கடனாளியாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆமாம், அவர் கடனாளியாக தான் இருக்கார். என்னுடைய கடன் எப்போது அடையும்னு கேட்குறாரு. இப்போ கும்பலக்கணம் முடிஞ்சு அடுத்து ஏழ்பி லக்கணம் மீன லக்கணமாக போகக்கூடிய காலகட்டத்திலும் உத்தரட்டாதி நட்சத்திர புள்ளி சனி பகவானும் ஆறாம் இடத்தில் அப்போ வருவார். ஸோ கடன் வந்து உடனடியாக அடையாது, படிப்படியாக அடைய முடியும். படிப்படியாக தான் கடனை அடைக்க முடியுங்கிறத ஜாதகத்தை எடுத்து வைக்கப்பட்டுச்சு. ஜாதகரும் ரொம்ப சந்தோஷமாக சரின்ட்டு இது பண்ணால் ஏற்றுக்கொண்டார். ஸோ இந்த அச்சலக்கண பத்ததி என்கிற ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த பொதுவுடை மூர்த்தியாக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.